சென்னை மகாபலிபுரத்தை அடுத்த பூஞ்சேரி கிராமத்தை சேர்ந்தவங்க தான் மனோகரன் சௌமிய தம்பையினர். இவங்களுக்கு திருமணமாகி 5 வருடங்கள் கடந்த நிலையில 2 குழந்தைகள் இருக்காங்க. மனோகரன் ஒர்க்ஷாப்ல வேலை செஞ்சுட்டு வராரு. ஊரடங்கு அமல் இருப்பதால அவருக்கு போதிய வருமானம் இல்லாம வாரத்துல 3 நாட்கள் மட்டும்தான் வேலை இருக்கு. இதனால கடுமையான நிதி சுமையில இருந்திருக்கிறாரு. குடும்பம் நடத்துவதற்கு சிரமமான சூழ்நிலையில வேறு தொழில்கள் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு திட்டமும் போட்டிருக்கிறாங்க. இவர் வாடகை வீட்டுல வச்சுட்டு வர்றதால குடும்ப செலவு, பிள்ளைகள் படிப்பதற்கு போதிய வருமானம் இல்லாம மார்க்கெட்ல போய் மீன்களை மொத்த விலைக்கு எடுத்துட்டு வந்து சில்லறை விற்பனை செய்யலாம் அப்படின்னு கணவன் மனைவி இருவருமே திட்டம் போட்டிருக்காங்க. இந்த சமயத்துலதான் கடந்த வெள்ளிக்கிழமை காலையில மீன் சந்தைகளுக்கு போய் மீன்களுடைய விலை பட்டியலை பத்தி விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு வெளியே கிளம்பி போயிருக்கிறாரு. இவர் வெளியே போகும்போது இவர் வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர் கணவர் இல்லாம தனிமையில வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க மனோகரன் கிட்ட, மதியம் நீங்க வரும்போது எனக்கு ஒரு பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு பணத்தை கொடுத்துருக்காங்க. என்னால அவ்வளவு தூரம் நடந்து போயிட்டு வர முடியாது, இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதற்கு மனோகரனும் சம்மதம் சொல்லிட்டு, பணம் எதுவும் வேண்டாங்க, நான் உங்களுக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். உடனே சௌமியா, எனக்கும் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு, நீங்க எனக்கும் சேர்த்து பிரியாணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு மனோகரன் கிட்ட சொல்லியிருக்காங்க. மனோகரன், பணம் இல்லாம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிறதால நான் அவங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், இன்னொரு ஆள் உங்களை எல்லாமே வெளியில அழைச்சிட்டு போய் ஹோட்டல்ல வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சௌமியாவும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மீன் மொத்த வியாபார மார்க்கெட்டுக்கு போய் விலை பட்டியல எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கிறாரு. அதன் பிறகு மதியம் வரும்போது ஹரிநாடர் பிரியாணி கடையில ஹவுஸ் ஓனருக்கு சிக்கன் பிரியாணியும் தன்னுடைய மனைவி ஆசைப்பட்டு கேட்டுட்டாங்களே அப்படின்னு தன் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு அந்த பணத்திற்கு தகுந்தாற் போல குஸ்காவும் வாங்கியிருக்கிறாரு. வீட்டுக்கு வந்த உடனே ஹவுஸ் ஓனருக்கு வாங்கிட்டு வந்த பிரியாணி கொண்டு போய் கொடுத்துட்டு ஆசையோட மனைவிக்கு குஸ்காவை சர்ப்ரைஸா கொடுத்துருக்கிறாரு. அதை சாப்பிட பிரிச்சதுக்கு அப்புறம் தான் சண்டையே ஆரம்பமாயிருக்கு. ஏன் எனக்கு மட்டும் பிரியாணி வாங்கிட்டு வரல, குஸ்கா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஹவுஸ் ஓனருக்கு மட்டும் பிரியாணி வாங்க தெரிஞ்சதில்ல, அப்ப நான் உங்களுக்கு ஒய்ஃபா, அவன் உங்களுக்கு ஒய்ஃபா போன்ற கடுமையான வார்த்தைகளை பேசின சௌமியா ஒரு கட்டத்துல வாங்கிட்டு வந்த குஸ்காவை தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. சிறியதா இருந்த சண்டை இருவரும் பேசி பேசியே பெரிய லெவல வளர்ந்துருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல மனோகரன் சௌமியாவை அடிக்கிற அளவுக்கு போயிட்டாரு. இப்ப குழந்தைகளை நினைச்சிட்டு அடிக்காம குழந்தைய கையில் எடுத்துட்டு வேகமா வெளியே போயிட்டாரு. கணவர் வெளியே போனதுக்கு அப்புறம் கூட மிகுந்த கோபத்துல இருந்த சௌமியா கணவரோட வண்டியில இருந்து பெட்ரோலை ஒரு வாட்டர் கேன்ல பிடிச்சிட்டு மாடி மேல கொண்டு போய் தன் உடம்பு முழுவதுமே அந்த பெட்ரோலை ஊத்தி நெருப்பு வச்சிட்டாங்க. தன்னோட குழந்தையோட வெளியில நின்று வேடிக்கை காட்டிட்டு இருந்த கணவர் மாடியில மனைவி எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து ஓடி வந்திருக்காரு. மனைவியினுடைய உடம்புல எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நெருப்பு அணைக்க நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறாரு. ஆனா பெட்ரோல் ஊத்தி நெருப்பு பத்த வச்சுக்கிறதால அவரால் அணைக்க முடியல. ஆம்புலன்ஸ் உதவியோட அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. 80% உடல் எரிஞ்ச நிலையில சிகிச்சை பலனளிக்காம இருந்திருக்கு. அதன் பிறகு உயிர் பிழைக்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலை வரும்போது காவல்துறையினர் வந்து மரண வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. அப்போதுதான் சௌமியா, நான் விளையாட்டாக தான் பண்ணினேன், என்னுடைய கணவர் எப்படியும் என்ன காப்பாற்றுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா அவரு வெளியில போனது எனக்கு தெரியல, அவசரப்பட்டு தீ வச்சுட்டேன், நானே என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் அப்படின்னு அழுதுருக்காங்க. கண்ணு முன்னாடி கணவனையும் பிள்ளைகளையும் பார்த்தபடியே கண்ணீர் வழிய அவங்களுடைய உயிர் பிரிஞ்சது. கையில பணம் இல்லாத இக்கட்டான நேரத்திலும் கூட மனைவி ஆசைப்பட்டு கேட்டுட்டாங்க அப்படின்னு அவங்க மனசு புண்படக்கூடாதுன்னு குஸ்கா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஆனா அந்த மனசு புரிஞ்சுக்காம தான் எதிர்பார்த்ததா வேணும் அப்படின்னு பிடிவாத போக்கோட இருந்ததாலதான் அவங்க உயிர் இன்னைக்கு பறி போயிருக்கு. இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.